अभी जो नूकू शर्मा के साथ उन्होंने किया ये उनकी गलती नहीं है ये भारत के कायर नेता जो इस्लाम के जिहाज से कुछ डर गए हैं और कुछ बिक गए हैं उनके कारण आज हमारी ये दो है कि नूकू शर्मा या हम जैसे जो भी लोग बोल रहे हैं वो सच बोल रहे हैं कुछ भी झूठ नहीं बोल रहे हैं आज कितने शर्म की बात है ऐसा लगता है कि इस्लाम की गुलामी इस देश में आ गई है कोई भी इसे स्वीकार कर ले। लेकिन मैं नरसिंह आनंद गिरी इसे स्वीकार नहीं करूंगा बूढ़ा कम கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி எடுத்து சுழற்றும் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் வணக்கம் இந்த நபரை நீங்க கேட்டீர்கள் இந்த நபர் வாயை திறந்தாலே வெறுப்பை விஷத்தை மட்டும்தான் கக்கி வருகிறார் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரம் உரிமைக்கு எதிராக இந்த நபர் ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறார் எத்தனையோ வீடியோ ஆதாரங்கள் இருந்த பின் கூட எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நபரை பார்த்து எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பதில்லை இரண்டு முறை இந்த நபர் சிறையில் அடைக்கப்பட்ட பின் கூட எதற்காக இந்த நபர் அடக்க முடியவில்லை எதற்காக இந்த நபர் ஒவ்வொரு நாளும் விஷத்தை கக்கி வருகிறார் என்று நீங்கள் பார்க்க வருகிறீர்கள் இந்த நபருடைய இன்னொரு வீடியோவும் வைரலாகிவிட்டது எந்த நுபுர் ஷர்மாவை இந்த நாட்டு அரசாங்கம் பிரெஞ்சு எலிமெண்ட் என்று எடுத்து காட்டியிருக்கிறதோ எந்த நுபுர் ஷர்மா நவீன் ஜிந்தல் போன்ற நபர்களை இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் அல்ல பாட்டியிலிருந்து இருந்து இவர்கள் நீக்கிவிட்டோம் என்று கூறி வருகிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக இந்த நபர் கிளம்பி இருக்கிறார் இந்த நபர் பேசிய வார்த்தையை நீங்க கேட்க வேண்டும் எந்த அளவில் கொச்சையாக பேசியிருக்கிறார் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கொச்சையாக பேசியிருக்கிறார் இந்த நாட்டு பிரதமரை பார்த்து இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டரை பார்த்து இந்த நாட்டை பார்த்து கொச்சையாக பேசியிருக்கிறார் இந்த நபர் இந்த நபருடைய வீடியோ வைரலான உடனேயே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் இவருக்கு ஒரு நோட்டீஸே வழங்கியிருக்கிறது ஆனால் இந்த நோட்டீஸ் கிடைத்த பின் கூட இந்த நபர் அடங்கவில்லை விவகாரம் என்ன எதை பேசிவிட்டார் என்று இந்த பதிவில் பார்க்க இருக்கிறீர்கள் காசியாபாத் போலீஸ் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட் அவர் வழியிலிருந்து இந்த நோட்டீஸ் வழங்கி வந்திருக்கிறது இவர் பேசிய வீடியோவும் உங்களுக்கு இன்னொரு முறை காட்டப் போகிறேன் அதில் என்ன பேசினார் என்று அதற்கான அர்த்தத்தையும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறேன் ஆனால் இதற்கு முன் இந்த நோட்டீஸை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த நோட்டீஸ் என்னுடைய

जनसंख्या विस्फोट करने की वस्तु इस देश का कब्जा कर लिया जाता है अब हिंदू स्थिति की इस देश में बहुत खराब है हो चुकी है मुसलमान खुले आम हमारे देवी देवताओं और मठों पर मंदिर तोड़ने की बात कर रहे हैं आपके उक्त व्यक्त के विभिन्न समुदायों के बीच में वैभान्यता ईर्षा द्वेष फैलने की संभावना है अथाव उंग स्टेटमेंट गल पड़े मदंगल ஒரு மிகப்பெரிய கலவரம் மிகப்பெரிய வெறுப்பு பரவ பல வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்களிடம் நாங்கள் ஒரு ரிக்வெஸ்டை எடுத்து வைக்கிறோம் இந்த ரிக்வெஸ்ட் எதற்கென்றால் நீங்கள் இது போன்ற சம்பவங்களை இது போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்தீர்கள்லாம் உங்கள் மீது நாங்கள் ஆக்ஷன் எடுப்பதற்காக கட்டாயப்படுகிறோம் அதாவது பதினேழாம் தேதி நீங்கள் ஜாமா மஸ்ஜிதிற்கு போவோம் என்று கூறியிருக்கிறீர்கள் தயவு செய்து அங்கே நீங்கள் போகாதீர்கள் இல்லை என்றால் உங்கள் மீது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் உத்தரப்பிரதேஷ் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும் ஆனால் இந்த நபருடைய தைரியத்தை பாருங்கள் எந்த தருணத்தில் நுபுர் ஷர்மா போன்ற நபர் நவீன் ஜிந்தல் போன்ற நபர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து ஒட்டுமொத்த உலகத்திலே இந்தியாவுடைய மானம் போய்கொண்டிருக்கிறதோ இந்தியா தலை குனிந்து நிற்கிறதோ அந்த தருணத்தில் எத்தி நரசிம் போன்ற மத வெறியர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் எந்த அளவில் மத வெறி

பாரத்கே காயர் நேதா பீப் 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 நுபுர் சர்மா எந்த விதமான தவறையும் செய்யவில்லை இந்தியாவின் தலைவர்கள் கோழை தலைவர்கள் அதாவது நேரடியாக மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி பேசியிருக்கிறார் பீப் 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 என்கிற வார்த்தை இந்த வார்த்தை கூட என்னால் உங்களுக்கு முன் எடுத்து வைக்க முடியவில்லை ஜோ இஸ்லாம் சே டர் கே ஜோ இஸ்லாம் பிக்ய உன்கே காரண் ஆகாரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த நபர்கள் எந்த தலைவர்கள் தலை குனிந்து விட்டார்களோ விட்டார்களோ தன்னுடைய தன்மானத்தை வித்துவிட்டார்களோ அவர்களால் இன்னைக்கு நாம் அனைவருமே தலை குனிந்து நிற்கிறோம் அதாவது மத்திய அரசாங்கம் நுபூர் சர்மா மீது எடுத்த ஆக்ஷன் பிஜேபி நுபுர் சர்மா மீது எடுத்த ஆக்ஷன் சரியில்லை அவர்கள் தவறு இந்த நாட்டை ஹிந்துத்துவவாதி ஹிந்துத்துவ நாடாக மாற்றியமைக்க வேண்டும் இந்த நாடு இந்துக்களுக்காக இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தில் ஈடுபட்ட யத்தினரசிம்மாநந்த் போன்ற நபர்கள் இன்னைக்கு எந்த அளவில் வெறுப்பை திணித்து வருகிறார் என்று நீங்கள் பாருங்கள் நேரடியாக மோடி அமித்ஷா யூனியன் மினிஸ்ட்ரியை தாக்கி பேசியிருக்கிறார் இந்த நபர் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியின் அரசாங்கம் இருக்கிறது மத்தியில் பிஜேபியின் அரசாங்கம் இருக்கிறது ஒரு சின்ன சின்ன தவறு நடந்தாலும் உடனடியாக உத்தரப்பிரதேஷ் போலீஸ் அந்த நபர்களை கைது செய்து அவர்கள் மீது பலவிதமான வழக்குகளை போட்டு சிறையில் அடைத்து வருகிறது அது இஸ்லாமியர்களாக இருந்தால் முக்கியமாக ஏழைகளாக இருந்தால் ஆனால் இது போன்ற நபர் எத்தனையோ மேடையில் எத்தனையோ இடங்களில் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக பேசிய பின் கூட எதற்காக இதுவரை இந்த நபரை கைது செய்ய முடியவில்லை கைது செய்தாலும் போலீசார்கள் இவர்க்கு ஆதர்பாக தான அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் செய்து வருகிறார்கள் வெளிப்படையாக முஸ்லிம்களை தாக்கி பேசிய பின் கூட யதி নরசிมาந்த் பேசிய அந்த வீடியோவை நீங்க கேட்க வேண்டும் இன்னொரு வீடியோ இருக்கிறது मैं यति नरसिमानंद जुम्मे के दिन चामा मस्जिद जाऊंगा इस्लामिक किताबों को लेकर जाऊंगा और दिखाऊंगा कि जो हम कह रहे हैं वो उनकी किताबों में लिखा गया है मैं यदि यहां सरस्वती अगले शुक्रवार 17 जून 2022 को इस्लामिक किताबों को लेकर कुरान और इस्लाम के बारे में जो लिखी हुई किताबें हैं इस्लाम मुसलमानों की उनको लेकर जुम्मा की नमाज के बाद शुक्रवार की नमाज के बाद दिल्ली की जामा मस्जिद जाऊंगा क्योंकि उस दिन वहां पर बहुत बड़े बड़े मौलाना आलिम फाजिल लोग आए होते हैं लाखों लोग नमाज के लिए जामा मस्जिद में इकट्ठे होते हैं मैं वहां उन लोगों को दिखाना चाहता हूं இருக்கூடிய ஜாமா மஸ்ஜித் ஜுமா நமாஸ் படிக்கும் அந்த தருணத்தில் அந்த இடத்துக்கு இஸ்லாமியர்களுடைய புத்தகங்களை எடுத்து செல்வேன் அந்த புஸ்தகங்களை வைத்து அவர்களுடன் நான் கேட்கக்கூடிய கேள்விகள் உங்களுடைய புத்தகத்தில் எழுதக்கூடிய இந்த வார்த்தைகளை தான் நான் பேச இருக்கிறேன் இதற்கான விடயத்தை கூறுங்கள் அதாவது எந்த அளவில் இந்த நபருக்கு பேக்கப் கிடைத்திருக்கிறது எந்த அளவில் இந்த நபர் எந்த விஷயத்திற்குமே பயப்படுவதாக இல்லை நுபூர் சர்மாவை இந்திய அரசாங்கம் பிரெஞ்சு எலிமெண்ட் என்று கூறி அவரை ஒதுக்கிய பின் கூட இந்த நபர் அடங்கவில்லை இந்த நோட்டீஸ் இவர் கையில் கிடைத்த பின் இந்த நபர் அடங்காமல் இரண்டாவது வீடியோவும் போட்டிருக்கிறார் இந்த நபர் கூறிய வார்த்தை இந்த நோட்டீஸையை காட்டி மீண்டும் ஒரு முறை பேசிய வார்த்தை நீங்கள் எதை செய்தாலும் எவ்வளோ தடை போட்டாலும் நான் போவதல்ல இதே போன்ற ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருவேன் ஜாமா மஸ்ஜித்தில் நான் போகத்தான் இருக்கிறேன் அப்படி உங்களால் தடுத்து நிறுத்த முடிந்தால் நீங்கள் தடுத்து பாருங்கள் என்று ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை கொடுத்திருக்கிறார் இந்த நபர் யார் இந்த நபர் தன்னை காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலின் பூஜாரியாக எடுத்து காட்டுகிறார் இந்த நபர் கோவிலுக்குள் ஒரு இஸ்லாமிய பையன் தண்ணீர் குடிக்க போனான் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அந்த சின்ன சிறுவனை அடித்து விரட்டிய இந்த நபர் எத்தனையோ இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பேச்சை பேசிய இந்த நபர் நூறு இந்துக்களை கொடுத்து விடுங்கள் இருபது லட்சம் இஸ்லாமியர்களை நான் கொன்று விடுவேன் என்று கூறிய இந்த நபர் பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி தலைவியாக மாறி வருகிறார்கள் எந்த அளவில் அவர்கள் தன்னுடைய உடலை கொடுத்து இந்த ப்ராகிரஸை இந்த பதவிகளை பெற்று வருகிறார் என்று கொச்சையாக பேசிய இந்த நபர் பிஜேபி பெண்களை எதிர்த்து பேசிய இந்த நபர் எந்த அளவில் இந்த நபருக்கு எதிராக குற்றங்கள் இருக்கிறது என்று பார்கள் ஆனால் கூட இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு ஒரு அரசியல் கட்சி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியவில்லை கெஞ்சுகிறார்கள் சார் இந்த ஜாமா மஸ்ஜித் என்கிற திட்டத்தை இந்த பிளானை விட்டுவிடுங்கள் போகாதீர்கள் ஏற்கனவே பல இடங்களில் எங்களுக்கு மூக் அறுவட்டு போனது எத்தனையோ நாடுகள் எங்களை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் பிஜேபிக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய துஷ்பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு மேலும் நீங்க இது போன்ற விஷயத்தை செய்தீர்கள்னா இன்னும் சிக்கிக்கொள்ளுவோம் தயவு செய்து நீங்க போகாதீர்கள் இதே இடத்தில் வேறொரு நபராக இருந்திருந்தால் இந்நேரம் உத்தரப்பிரதேசத்தின் யோகி அரசாங்கம் அவரை சிறையில் அடைத்திருக்கும் சரி இந்த நபரை பற்றி நீங்க பார்க்க வேண்டும் என்றால் சும்மா சாதாரணமாக யூடியூபில் சர்ச் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோ இந்த நபர் பேசிய வீடியோக்கள் கிடைத்துவிடும் எந்த அளவில் இந்த நபர் ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசி வருகிறார் என்று உங்களுக்கு புரிந்துவிடும் எந்த அளவில் இஸ்லாமியர்களை எதிர்த்து இந்த நபர் பேசி வருகிறார் என்று உங்களுக்கு புரிந்துவிடும் இவருடைய பேர் யதி நரசிம்மா நந்த் இதே நேரத்தில் இது போன்ற பிரெஞ்சு எலிமெண்ட்கள் இது போன்ற விஷக்கிருமிகள் இது போன்ற தேசத்திற்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு புரியாத ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் முக்கியமாக அரப் பெல்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் அதாவது யுஏஇயில் இல் மட்டுமே ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் நபர்கள் ஹிந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களில் வெறும் இந்துக்கள் மட்டுமே சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஹிந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் குவைத்தில் நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஹிந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தாரில் மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹிந்துக்கள் ஏமானில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓமானில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பஹரீனில் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் டர்க்கியில் எண்பத்தி நாலாயிரம் ஜோர்டனில் பத்தாயிரம் இஸ்ராயலில் எட்டாயிரத்தி அறுநூறு லெபனானில் ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஹிந்துக்கள் இது அனைவருமே ஹிந்துக்கள் மட்டும்தான் இதே நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ரெமிடன்ஸை பாருங்கள் எந்த அளவில் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு அரப் கண்ட்ரி வழியாக வரக்கூடிய பணம் உதவியாக இருக்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இரண்டு புள்ளி பத்து பில்லியன் யூஎஸ் டாலர் வெளிநாட்டிலிருந்து அரபு நாடுகளிலிருந்து இந்திய இந்தியாவிலிருந்து வெளியேறி அங்கே உழைத்த மக்கள் இந்தியாவிற்கு அனுப்பினார்கள் அதாவது இந்தியாவுடைய ஜிடிபியிலிருந்து புள்ளி எழுபது சதவீதம் படிப்படியாக வளர்ந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள்னா அறுபத்தி ஆறு புள்ளி முப்பது பில்லியன் டாலர் பிஜேபி அரசாங்கம் வந்துவிட்டது மூன்று புள்ளி பதினஞ்சு சதவீதம் இதே காங்கிரஸ் காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டு அறுபத்தி ஏழு புள்ளி அறுபது பில்லியன் டாலர்ஸ் அதாவது இந்திய ஜிடிபியிலிருந்து மூன்று புள்ளி அறுபத்தி ஓரு சதவீதம் அரபு நாடுகளிலிருந்து வரக்கூடிய ரெபிட்டன்ஸ் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த பட்டியலை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறீர்கள் போன வருடம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள்னா எண்பத்தி ஏழு பில்லியன் டாலர்

எந்த அளவில் இந்த நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை பார்த்தாலும் எப்படி இந்த நாட்டு அரசாங்கம் இன்னும் அமைதியாக இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இன்னைக்கு பிஜேபி தன்னுடைய ஸ்போக் பெர்சன்களுக்கு ஒரு அட்வைசரியை கொடுத்திருக்கிறார்கள் எதை நீங்கள் பேசலாம் எதை நீங்கள் பேசக்கூடாது எங்க எந்த நேரத்தில் நீங்கள் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்கிற அந்த பட்டியல் எந்த விதமான ரிலிஜியஸ் மத அடையாளங்களை அல்ல மத நம்பிக்கையை செதுக்கும்படி நீங்கள் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது என்ற ஒரு மிக தெளிவான ரியாக்ஷனை பிஜேபி ஹெட் அளவில் யதி நரசிம்மானந்த் போன்ற நபர்கள் இந்த நாட்டிற்கு எதிரான வேலையை பார்த்தால் கூட இந்த நாட்டில் இவர்கள் மீது ஆக்ஷன் எடுப்பதற்காக யாருமே தயாராகவில்லை நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்